11th மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.2 ல 8th சம் பார்க்கறோம். இப்ப இந்த சம்ல என்னக்கு கொடுத்திருக்காங்கன்றத நான் சொல்லிறேன். ஒரு சர்க்கிள் இதோட பெரிமீட்டர் அப்படி கொடுத்திருக்காங்க. பெரிமீட்டர்னா என்னது? R+R+S1 இது மூணு சேர்ந்தத தான் பெரிமீட்டர். இந்த பெரிமீட்டர் இப்ப இன்னொருது வந்து செமி சர்க்கிள், பாதி சர்க்கிள். ஓகேவா? இதுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா டிகிரி. பாதி சர்க்கிள்னா இது என்னது இருக்கு? இப்ப ஒரு வட்டத்துல பாதி இப்படி இப்படி வந்து சொல்ல இது என்னது 180 டிகிரி இல்லையா? ஸோ இதோட டிகிரி வந்து 180 டிகிரி. இந்த ரேடியஸ், இந்த சர்க்கிளோட ரேடியஸ் அதே அளவு ஆரம் கொண்ட செமி சர்க்கிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ரேடியஸும் இந்த ரேடியஸும் ஈக்குவல். ஓகேவா? இதுக்கு டிகிரி வந்து 180 டிகிரி. இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த பெரிமீட்டர் இருக்கு இல்லையா, இந்த பெரிமீட்டரோட அளவு வந்து இந்த S2 ஆர்க்கோட நீளம் இருக்குல்ல, ஆர்க்கோட நீளமும் இந்த பெரிமீட்டரும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வச்சு தான் இந்த சம் செய்ய போகிறோம். அப்போ பி இந்த நான் வந்து இதை வந்து இந்த ஆர்க் லென்த்தை S1 எடுத்துக்கிட்டேன், இதை வந்து S2 எடுத்துக்கிட்டேன். இந்த மொத்தம் இந்த இது வந்து நம்ம ஆட் பண்ணுறோம்ல R+R+S1ன்றது வந்து பெரிமீட்டரு. பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு S2. ஓகே, கிளியருங்களா? இப்போது பின்றது என்னது? இப்போ R+R ரெண்டையும் கூட்டினோம்னா என்ன கிடைக்கும்? இங்கே ஒரு ஆறு இருக்குது, இங்கே ஒரு ஆறு இருக்குது, ரெண்டையும் கூட்டினா 2R. அப்போ 2R+S1. அப்போ பெரிய P=2 R+S1. இந்த S1-ஐ நம்ம எப்படி எழுதுவோம்? S=R θ எழுதுவோம். இப்போ S1-னா ஆர், நம்ம R1θ போடணும். ஆனால் ஆர்ன்றது வந்து இங்கே இதுக்கும் இதுக்கும் ஈக்குவல்னால ஆரை சும்மா காமனாகவே நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பெரிமீட்டர் வந்து என்னது? 2R+S1. பெரிமீட்டர் வந்து எதுக்கு ஈக்குவல்? இந்த செமி சர்க்கிளோட இந்த ஆர்க்கோட லென்த்துக்கு ஈக்குவல். அப்போ 2R+S1 = S2. கிளியருங்களா இந்த ஸ்டெப்பு? இப்போ S1-ன்றது என்னது? R θ. இதில் S2-ன்றது என்னது? R θ. ஏன்னா இது வேணால் தீட்டா வேணால் தீட்டா 1 தீட்டா 2 போடலாம், ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கல்ல. ஸோ இது வந்து R θ போட்டிருக்கேன். இப்போ வந்து 2R+S1 = R. இந்த தீட்டாவுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 180 டிகிரின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. 180 டிகிரியை ரேடியனில் கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணணும்? π/180 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 180 × π/180 போது இந்த 180 கேன்சல் ஆயிரும், R π கிடைக்கும். அப்போ இந்த S1-க்கும் நம்ம வந்து அந்த R θ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இங்கே என்ன பண்ணுவோம்? 2R+R θ போடுவோம். இந்த தீட்டாவுக்கு வேல்யூ கொடுக்கல, இருந்தாலும் π/180 நம்ம மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா, ரேடியனுக்கு மாற்றணும்ல, அதனால் R θ × π/180 போட்டிருக்கோம். இப்போ இது ரெண்டுக்கும் காமனாக என்ன இருக்குது? ஆர் இருக்குது. ஸோ காமனாக ஆரை வெளியில் எடுத்துடும். வெளியில் எடுத்தவங்க என்ன இருக்கும்? 2+θ × π/180. ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு R θ. இப்போ பாருங்கள், இந்த ஆரையும் இந்த ஆரையும் கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா ஏதோ இந்த ஆரை இந்த சைடு கொண்டு போனாலும் ரெசிப்ரோக்கல் 1/R போகும். ஸோ கட் பண்ணிடுவோம் இல்லையா, அதனால் R கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ மிக்சர் கேட்டம் என்னது? 2+θ π/180 = π. இப்போ நமக்கு தீட்டா மட்டும்தான் வேணும், நம்ம தீட்டா மட்டும்தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது இந்த சைடு இருக்க எல்லா அளவுகளையும் அந்த பக்கம் கொண்டு போகிறோம். இப்போ +2 = இந்த பக்கம் போகும்போது -2 ஆகிடும். அப்போ π − 2 கிடைக்கும். இப்போது θ × π/180 அந்த சைடு போகும்போது என்னாகும்? தலைகீழாக 180 / π போயிடும். அப்போ θ = π − 2 × 180 / π. இப்போ பையோட வேல்யூ என்னது? 22/7. அப்போ 22/7 − 2. இப்போ இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுங்க, இந்த 7-ஆல் அதை மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போது 14 கிடைக்கும். 22 − 14 / 7 எல்சிஎம் எடுத்தோம்னா, ஓகேவா, × 180 இந்த 22 இந்த பையோட வேல்யூ 22/7. ஓகேவா? அப்போது இது வந்து என்னாகும்? தலைகீழாக வரும். 7/22 போட்டு மல்டிப்ளையில் போடலாம். இப்போ அதை தான் நான் போட்டிருக்கேன். இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா 8 கிடைக்கும். அப்போ 8/7 × 180 × 7/22. ஓகேவா? பையோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 22/7. பை எங்கெல்லாம் வருதோ அங்கே இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ இந்த 7-ம் 7-ம் கட் ஆகிடும். இந்த 21 வந்து 2 டேபிளெல்லாம் அடிச்சு கொடுத்தோம்னா 11, இந்த இது வந்து 4 வந்துடும். 4 × 180 வந்து 720 / 11. இந்த சம்ல வந்து நம்ம கண்டுபிடி இதுவரை நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிருக்காங்கன்னா டிகிரி கேட்டிருக்காங்க, மினிட்ஸ் கேட்டிருக்காங்க, செகண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ 720 11-ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னோடய பழக்கம் எப்படின்னா, இது 11-ஆக இருக்கு இல்லையா, இங்கே 72 இருக்குது. அப்போ 11-ஐ வந்து நம்ம ரவுண்ட் அப் பண்ணணும்னா 10-ன்னு பண்ணிக்கலாம்ல. பண்ணோம்னா 70-ல எத்தனை 10 இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அப்போது
செவன்ட்டியில் வந்து டென் செவன் இருக்குன்னா இங்கே லெவன் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணிக்கிட்டோம்னா சிக்ஸ் டைம் நம்ம போட்டு மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். அப்போ 6 11 66 72 66 போயிடுச்சுன்னா மீது 6, அப்போ இந்த மேலே 0 கீழே வந்துடும். இப்போ 5 தடவை 5 11 55, இப்போ டிவைடட் பை 5. இப்போது நமக்கு வந்து இதோட முடிஞ்சு, இப்போ நமக்கு வந்து இந்த மீதம் இல்லாமல் இது வந்து 5 வந்துருச்சு, அதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, மேலே பாயிண்ட் வைக்கணும். அப்போது என்ன பண்ணணும்னா இதுதான் நமக்கு கிடைச்ச டிகிரி, பாயிண்ட்டுக்கு முன்னால் இருக்க நம்பர்ஸ் தான் டிகிரி. அப்போ நம்ம டிகிரி கண்டுபிடிச்சோமா, டிகிரி என்னது 65 டிகிரி. இப்போ நம்ம மினிட்ஸ் கண்டுபிடிக்கிறோம். மினிட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த 5 டிவைடட் பை 11, இந்த 11 மறுபடி 5 வந்து டிவைட் பண்ணணும் இன்ட்டு. மினிட்ஸ் கண்டுபிடிக்கும் போது ஒரு டிகிரின்றது வந்து இங்கே எழுதிடுறேன், ஒரு டிகிரி வந்து 60 மினிட்ஸு, ஓகேவா. அப்போது 5 டிகிரின்றது வந்து இங்கே 5 தானே மிச்சம் கிடைக்கிது, அப்போ 5 டிகிரின்றதோட 60 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் 300 டிவைடட் பை 11, இதை தான் நம்ம வந்து டிவைட் பண்ணணும். அப்போ 300 டிவைட் பண்ணும்போது 30 எத்தனை 11 இருக்குது, 2 11 இருக்குது. அப்போ மேலே 2 22, கீழே 8, 8 80 எத்தனை 11 இருக்குன்னா 7. இப்போது 77 போட்டு மீதம் 3 வரும், இந்த 3 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் ஹோல் நம்பர், அதுக்கடுத்து வர்றது பாயிண்ட்டு. ஸோ இந்த 27ன்றது மினிட்ஸு. ஃபஸ்ட்டு டிகிரி கண்டுபிடிச்சோம், அப்புறம் மினிட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதே 3 வந்து மறுபடி 11 டிவைட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவோம், மறுபடி 60 மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா மினிட்ஸ்லேருந்து 60 செகண்ட்ஸ் கண்டுபிடிக்கும் போது மறுபடி 60 மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா. மல்டிப்ளை பண்ணோம்னா அகெயின் என்ன கிடைக்கும், 3 டிவைடட் பை 11. இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 3 பை 11 இன்ட்டு 16 6 3 18 180 டிவைடட் பை 11. இந்த 18 எத்தனை 11 இருக்குது, 1 இருக்குது, மீதம் வந்து 7, இப்போ 6. இப்போ இது 2 டிஜிட் கிடச்சிருச்சா, அப்போது 16 செகண்ட்ஸ். இதுதான் நம்ம கண்டுபிடிக்குது, ரொம்ப சிம்பிள். மீதம் இருக்கிறதோட 60 மல்டிப்ளை பண்ணி இந்த நம்பரால் டிவைட் பண்ணிக்கிட்டே வரணும், அவ்வளோதான். இப்போ நம்ம மினிட்ஸ் டிகிரி வந்து 65 டிகிரி, மினிட்ஸ் வந்து 27 மினிட்ஸு, செகண்ட்ஸ் வந்து 16 செகண்ட்ஸு. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள், ஓகேவா. தேங்க்யூ.